Hello viewers, நம்ம இப்ப 10th standard maths first unit பார்க்க போறோம். அந்த டாபிக் வந்து சார்புகள். சார்புகளுக்கான வரையறை பார்க்கறப்ப x மற்றும் y என்ற வெற்றிலா கணங்கள் ரெண்டுமே நான் எம்டி செட்ஸா இருக்கணும். அப்படி இருக்கிற கணங்களுக்கு இடையான உறவு f இல் அது வந்து உறவுன்றது வந்து ஃபர்ஸ்ட் உறவா இருந்தாதான் நம்ம சார்புனே அத சொல்ல முடியும். அந்த உறவு f இல் ஒவ்வொரு x belongs to x க்கும் ஒரே ஒரு y belongs to y கிடைக்கிறது. இதுக்கு மீனிங் என்னன்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு முதல் செட்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழல் உரு அதாவது ஒரே ஒரு இமேஜ் வந்து அடுத்த செட்ல இருக்கணும். அதுதான் வந்து சார்போட முக்கியமானது. சார்புல வந்து பேசிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உறவா இருந்தாதான் அதை நம்ம சார்புனே சொல்ல முடியும். உறவுன்றதுக்கு என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உறவு வந்து உட்கணமா இருக்கும். கார்டீசியன் பெருக்கற் பலனோட ஏ கிராஸ் பின்ற ரெண்டு செட் நான் எம்டி செட்ஸ் ஏ பின் ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருந்ததுன்னா அதோட கார்டீசியன் பெருக்கற் பலன் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏ கிராஸ் பி யோட சப்செட் தான் இந்த ரிலேஷன். ரிலேஷனா இருந்தா மட்டும்தான் ஃபங்க்ஷனா இருக்க முடியும். இது ஒரு அடிப்படையான கருத்து சார்புகள்ல. சார்புகள்ல சார்புன்றத வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மெஷின் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மெஷின்ல வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுக்க கொடுக்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியான அவுட்புட் வரும். ஒவ்வொரு உள்ளீடுக்கும் ஒவ்வொரு வெளியீடு வர மாதிரி நம்ம அதை இமேஜின் பண்ணிக்கலாம். அதுதான் பேசிக்கா ஃபங்க்ஷன்ன்றது சார்புனா என்னன்றதுக்கு இதுதான். ஒரு இன்புட்டுக்கு ஒவ்வொரு அவுட்புட் வரும். இதுல பாத்தீங்கன்னா உள்ளீடு இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உள்ளீடு எக்ஸுக்கு பதிலா த்ரீன்னு ஒரு உள்ளீடு கொடுத்தோம்னா அது அந்த ஃபங்க்ஷன் மெஷினுக்குள்ள போகுது. அந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f(x) = x². அப்ப த்ரீயை ஸ்கொயர் பண்றப்ப நம்மளுக்கு 9ன்ற ஒரு அவுட்புட் கிடைக்குது. உள்ளீடு 3 இருந்ததுன்னா வெளியீடு வந்து நம்மளுக்கு 9 கிடைக்குது. அதான் உள்ளீடாக அமையும் ஒவ்வொரு மதிப்பு எக்ஸுக்கும் ஒரே ஒரு மதிப்பு ஒய்யை வெளியீடாக தருகின்ற ஒரு சார்பு வந்து அந்த எஃப்னு நம்ம சொல்றோம். இது வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் சார்போட ஒரு படம் இப்ப காமிச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா ரெண்டு செட் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல 1 வந்து பீக்கு மேப் ஆயிருக்கு, 2 வந்து கியூக்கு மேப் ஆயிருக்கு, 3 கியூக்கு மேப் ஆயிருக்கு. அதனால இது வந்து எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உள்ளீடுக்கும் ஒவ்வொரு வெளியீடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1க்கு பி, 2க்கு கியூ, 3க்கு கியூன்னு. அதனால இதை வந்து சார்புன்னு சொல்றோம். அதே இது செகண்ட் ஃபிகரை நீங்க பாத்தீங்கன்னா 1க்கு பி, 2 வந்து பிக்கும் மேப் ஆயிருக்கு, கியூக்கும் மேப் ஆயிருக்குன்றனால பி 2ன்ற உறுப்புக்கு 2 நிழலுறு இருக்குது. இந்த மாதிரி 2 நிழலுறு இருந்ததுனாலே அது சார்பல்ல. ஒரு உறுப்புக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 2 இமேஜ் இருந்ததுன்னா அது சார்பல்ல. இது அடுத்த எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு ஒரே ஒரு உறுப்போட நம்மளுக்கு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. -3 3 ஓட, -2 -6 ஓட, -1 0 0 15 ஓட, 1 -1 ஓட. அதனால அது சார்பு. அதே இது ரெண்டாவது படத்தை பாத்தீங்கன்னா 1ன்ற உறுப்புக்கு 2 இமேஜ் வந்திருக்கு. லாஸ்டா 1ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா 2 ஃபிகர்ஸோட மேப் ஆயிருக்குது. 1க்கு வந்து 0ன்ற இமேஜும் இருக்குது, 15ன்ற இமேஜும் இருக்கு. அதனால 2 நிழலுருக்கள் உள்ளனால ரெண்டாவது படம் சார்பல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதுல சார்புகளுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு சார்பு தான் குறிக்குது. ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு. ஒரு ஏனா அதுக்கு பி மட்டும்தான், பினா கியூ மட்டும்தான், சி மேப் டு ஆர் மட்டும்தான். அதனால அது சார்பு. ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு சார்பு தான் குறிக்குது. அது வந்து இதுவும் அதே போலதான். ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு. இங்க 2 பாத்தீங்கன்னா 2 எண்ணுக்கு மேப் ஆயிருக்கு, 3 எண்ணுக்கு மேப் ஆயிருக்கு, எனவே அது சார்பு. தேர்ட் ஃபிகர் பாத்தீங்கன்னா அது சார்பல்ல. ஏன்னா பீன்றதுக்கு 2 நிழலுருக்கள் நம்மளுக்கு இருக்கு. ஒய் ஜெட்னு 2 நிழலுரு இருக்குனால ஒவ்வொரு பீன்ற ஒரு உள்ளீட்டுக்கு 2 வெளியீடுகள் உள்ளன, எனவே அது சார்பல்ல. இது பாத்தீங்கன்னா எது சார்பு சார்பு இல்லன்னு காமிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஒவ்வொரு உள்ளீடுக்கும் ஒரே ஒரு வெளியீடு உள்ளனால அது சார்பு. ரெண்டாவதா காமிச்சிருக்கிற படமும் சார்பு தான். ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு உள்ளீடுக்கும் ஏக்கு 1ன்ற வெளியீடு கிடைச்சிருக்கு, பிக்கு 1ன்ற வெளியீடு கிடைச்சிருக்கு, சிக்கு 1ன்ற வெளியீடு கிடைச்சிருக்கு. தேர்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா அது வந்து சார்பு கிடையாது. ஏன்னா சீன்ற உறுப்புக்கு அங்க இமேஜே கிடையாது.
அப்ப அந்த மாதிரி நிழலுரு இல்லாமல் இருந்ததுனாலும் அது சார்பல்ல. நாலாவது இருக்கிற டயக்ராமும் சார்பல்ல. ஏன்னா ஏன்ற உறுப்புக்கு ரெண்டு நிழலுரு இருக்குது, ஒன் டூன்ற ரெண்டு நிழலுரு இருக்கிறனால அதுவும் சார்பல்ல. இப்ப நம்ம மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா ஏ பின்ற ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருக்குது. அதுல ஏல வந்து 1, 2, 3, 4, 5 உறுப்புகள் இருக்குது. அதுல எதெல்லாம் நம்ம மேப் பண்ணி இருக்கிறோமோ, எதெல்லாம் ரிலேஷன் ரிலேட் ஆயிருக்குதோ அதெல்லாம் தான் நம்ம மதிப்பகம்னு சொல்லுவோம். 1 வந்து மதீன்றவங்களோட ரிலேட் ஆயிருக்கு, 2 அருள் கூட மேப் ஆயிருக்கு, 3 ஜானோட மேப் ஆயிருக்கு, 4 மதியோட மேப் ஆயிருக்கனால நம்மளோட மதிப்பகம் வந்து 1, 2, 3, 4. அதே இது வீச்சகம் பாத்தீங்கன்னா பீன்ற கணத்துல எதெல்லாம் நம்மளுக்கு இமேஜஸா கிடைச்சிருக்கோ, எதெல்லாம் நிழல் உருவா கிடைச்சிருக்கோ அதெல்லாம் தான் வீச்சகம். அப்ப வீச்சகம் என்னன்னா மதி, அருள், ஜான் இது மூணுமே வீச்சகம். இந்த டயக்ராம்ல மதிப்பகம் டொமைன்றது மதிப்பகம். மதிப்பகம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. வீச்சகம் எதுன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு இமேஜஸா கிடைச்சிருக்கோ அதுதான் நம்மளோட வீச்சகம். 3, 5, 7, 9 இதெல்லாம் நம்மளோட வீச்சகம். துணை மதிப்பகம் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே நம்ம துணை மதிப்பகம்னு சொல்லிடலாம். சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 துணை மதிப்பகம். ஆனா மேப் ஆயிருக்கிறத மட்டும் அந்த இமேஜஸ மட்டும் எடுத்தா அதுக்கு பேரு வீச்சகம். இங்கிலீஷ்ல சொன்னா ரேஞ்ச். அது இப்ப நம்ம சார்புகளின் வகைகளை பத்தி பார்க்க போறோம். சார்புகளின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு, உட்சார்பு, இருபுற சார்பு. இந்த சார்புகளின் வகைகளை நாம இப்ப கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். ஒன்றுக்கு ஒன்றான சார்போட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முதல் கணத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகள் இரண்டாம் கணத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் அதை வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்றோம். இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா 2ன்றது 9ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, 4, 6ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, 11, 5ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது. சோ ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதுனால அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதே இது முதல் படத்துல பாத்தீங்கன்னா 4ன்ற உறுப்பு வந்து 5ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது, 11ன்ற உறுப்பும் 5ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறதுனால அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு கிடையாது. இப்ப இதுவும் ஒன்றுக்கு ஒன்றான சார்போட எக்ஸாம்பிள் பாருங்க. ஒவ்வொரு உறுப்பும் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா A4ஓட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, B5ஓட, C2ஓட, B6ஓட. அதே போல செகண்ட் டயக்ராமும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான், ஒவ்வொரு உறுப்புகள் வெவ்வேறு உறுப்புகளோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. பலவற்றிற்கு ஒன்றான சார்பா இருக்கும்னா ஏயின் ஒன்றிற்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரே நிழலுரு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஏன்ற கணத்துல A1 A2ன்ற ரெண்டு உறுப்புகளுக்கு பீன்ற செட்டுல B1ன்ற ஒரே இமேஜ் கிடைச்சிருக்குது. அதனால இது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. இப்ப மேல் சார்புனா என்னன்னு பாக்குறோம். மேல் சார்புல வந்து எஃப்இன் வீச்சகமானது துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்ப வீச்சகம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளுக்கு இமேஜஸா கிடைச்சிருக்கோ அதுதான் வீச்சகம்னு ஏற்கனவே பாத்துருக்கோம். DBCன்றது வீச்சகம். துணை மதிப்பகம்னா என்னன்னு பாத்திருக்கோம்னா செகண்ட் செட்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே துணை மதிப்பகம் தான், அதுவும் டிபிசி தான். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீச்சகமும் துணை மதிப்பகமும் ஒன்னாவே இருந்ததுன்னா வீச்சகமும் டிபிசி தான், துணை மதிப்பகமும் டிபிசி தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து மேல் சார்புன்னு சொல்றோம். அதாவது பியில் ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயின் 300 இருக்கும். இது வந்து உட்சார்பு. அது வந்து ஜஸ்ட் நம்ம மேல் சார்பு பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு உறுப்புக்காவது ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கும். இங்க 4ன்ற எலிமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏன்ற செட்ல ப்ரீ இமேஜ் இல்ல. அதாவது உட்சார்புனா என்னன்னா பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது 300 இருக்காது. இங்க 4ன்ற எலிமெண்ட்டுக்கு 300 இல்ல, எனவே இதுக்கு பேரு உட்சார்பு. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இதுவும் உட்சார்புக்குரிய எக்ஸாம்பிள் தான். இதுல ஏர் கண்டிஷனர்ன்ற ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல, எனவே இது உட்சார்பு.
இப்ப நம்ம இருபுற சார்புனா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு சார்பானது ஒன்றுக்கு ஒன்றாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருந்தால் அத வந்து நம்ம இருபுற சார்புன்னு சொல்றோம். அதாவது 1 to 1 ஃபங்ஷனாவும் இருக்கணும், அதே டைம் நமக்கு சப்ஜெக்டிவ் மேல் சார்பை வந்து சப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா தான் இருக்குது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணத்துல x என்ற கணத்துல இருக்கிற வெவ்வேறு உறுப்புகளுக்கு இரண்டாவது கணம் y என்ற கணத்துல வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளது. 1 க்கு வந்து d என்ற இமேஜ், 2 க்கு b, 3 க்கு c, 4 க்கு a அப்படிங்கற மாதிரி இருக்கு. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதே போல இது மேல் சார்பாகவும் இருக்கு. மேல் சார்புனா என்னன்னு பார்த்தோம்னா இரண்டாவது கணத்துல மதிப்பகமும் வீச்சகமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது எத்தனை இமேजेस இருக்கோ அது எல்லாமே எல்லா உறுப்புகளுக்குமே நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். எல்லா உறுப்புகளுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கறனால இத மேல் சார்புன்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருந்து மேல் சார்பாகவும் இருக்கறனால இதுக்கு பேரு இருபுற சார்பு. இருபுற சார்பு நம்ம பைஜெக்ஷன்னு சொல்லுவோம். அம்புக்குறி படம் ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு உறுப்புகளோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது. அதனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. மூணாவது படம் பாத்தீங்கன்னா P1 F க்கு மேப் ஆயி F1 க்கு மேப் ஆயிருக்கு, P2 வந்து F3 க்கு மேப் ஆயிருக்கு, P3 F2 க்கு மேப் ஆயிருக்கு, P4 F1 க்கு மேப் ஆயிருக்கு, P5 F3 க்கு, P6 F1 க்கு, P7 F2 க்கு. சோ இது வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்புன்னு சொல்றோம். நானாவது படத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது கணத்துல B-ன்ற உறுப்புக்கும் E-ன்ற உறுப்புக்கும் நமக்கு ப்ரீ இமேஜ் இல்ல. சோ ப்ரீ இமேஜ் இல்ல, முன்னுறு நமக்கு இல்லனாலே அதுக்கு பேர் உட்சார்புன்னு சொல்லலாம். அஞ்சாவதா இருக்கிற டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு உறுப்புகளோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கு, அதனால அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஆறாவது படம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்குது, அதே டைம்ல அது மேல் சார்பாகவும் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பாக இருக்கிறனால அதுக்கு பேரு இருபுற சார்புன்னு சொல்றோம். இப்ப சார்புகளை வந்து குத்துக்கோட்டு சோதனைன்னு ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமா அது சார்பா சார்பு இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு கிராஃப்ல வந்து ஒரு வரைபடத்தை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரே ஒரு புள்ளியில வெட்டுனா வந்து அது வந்து ஒரு சார்புன்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல ப்ளூ கலர்ல ஒரு குத்துக்கோடு ஒண்ணு போட்டு பாக்குறோம். போட்டு பார்த்தா அது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப வந்து ரெண்டு பாயிண்ட்ல வெட்டுது. சோ ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு சார்பு, அது வந்து சார்பு கிடையாது. அதே இது செகண்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல நம்ம போட்டிருக்க வெர்டிக்கல் லைன் வந்து பீன்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வெட்டுது, எனவே இது வந்து சார்பு. மூணாவது படத்தை பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற குத்துக்கோடு ஏன்ற பாயிண்ட்லயும் பீன்ற பாயிண்ட்ல ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்றதுனால இது வந்து சார்பு அல்ல. நாலாவதா இருக்கிற டயக்ராம்ல நம்ம வரைஞ்சிருக்கிற வெர்டிக்கல் லைன் வந்து ஏன்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது, எனவே இது வந்து சார்பு. இப்ப இந்த டயக்ராம்ல ஒவ்வொன்றுக்கும் நீங்க குத்துக்கோட்டு சோதனை மூலமா சார்பினை குறிக்குதா இல்லையான்றதுக்கு சொல்லி அதுக்கான ரீசன் சொல்லணும். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க எத்தனை பாயிண்ட்ல கட் பண்ணுது, ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது, எனவே சார்பு. செகண்ட் ஃபிகர் ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது, வெர்டிக்கல் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது, எனவே அது சார்பு. மூணாவதா இருக்கிறது வெர்டிக்கல் லைன் ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுது, எனவே சார்பு அல்ல. நாலாவதா இருக்கிறது வெர்டிக்கல் லைன் மூணு பாயிண்ட்ல கட் பண்ணுது, எனவே சார்பு அல்ல. அஞ்சாவதா இருக்கிறது வெர்டிக்கல் லைன் ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணுது, எனவே சார்பு. எது சார்பு அப்படின்ற க்வெஸ்சனும் கொஞ்சம் முக்கியமான க்வெஸ்சன் தான். டூ மார்க் க்வெஸ்சன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு உறுப்புகளோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது, இல்லைன்னா ஒவ்வொரு உள்ளீடுக்கும் ஒரே ஒரு வெளியீடு நம்மளுக்கு கிடைக்குது, எனவே சார்பு. அதே இது செகண்ட் டயக்ராம் பாத்தீங்கன்னா ரெண்டுன்ற உறுப்புக்கு
ரெண்டுன்ற உறுப்புக்கு 20ன்னு ஒரு வெளியீடு கிடைக்குது 40ன்னு ஒரு வெளியீடு கிடைக்குது சோ ரெண்டு வெளியீடுகள் இருக்கறனால இது சார்பல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இது a இன் ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து அது சார்புன்னு பார்த்தோம் இரண்டாவது ஃபிகர்ல வந்து ரெண்டுக்கு வந்து 20 40ன்ற ரெண்டு இமேजेस இருந்தனால அது சார்பா இல்ல இவ்வளோ நேரம் சார்புகள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் லிசனிங்